அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி முதல் செப்டம்பர் வரை உள்ள முக்கிய நடப்பு பார்க்கலாம் ஆல்ரெடி பகுதி ஒன்று அதாவது முழுவதும் பகுதி ஒன்று வந்து போட்டாச்சு இன்றைக்கி வந்து பகுதி டூ ஸோ இதோட இந்த ஜனவரி டூ செப்டம்பர் வரையில முக்கிய நடப்புகள் முடிஞ்சு ஓகேங்களா இதுக்குரிய ஃபுல் பிடிஎஃப் வந்து கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓ பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமோனோ ஹலேப் ஓகேங்களா சிமோனோ ஹலேப் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றிருக்காங்க இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோமானியா நாட்டை சார்ந்தவங்க ஸோ இந்தியாவின் முதல் தேசிய காவலர் அருங்காட்சியகம் ஸோ இந்தியாவோட முதல் தேசிய காவலர் அருங்காட்சியகம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லி ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது ஜி செவன் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு ஸோ நாற்பத்தி ஐந்தாவது ஜி செவன் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆசிய மகளிர் கோப்பை மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் வென்ற நாடு ஸோ ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் வென்ற நாடு எது அப்படின்னு பங்களாதேஷ் அதாவது வங்கதேசம் வந்து ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் வென்றிருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் அதாவது பிரெஞ்சு ஓப்பன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ரஃபேல் நடால் ரஃபேல் நடாலுங்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஓப்பன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றிருக்கிறாங்க ரயில் மதத் ரயில் மதத் அப்படிங்கிறதுனா ஒரு செயலி இது என்ன செயலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணிகள் குறைதீர்ப்பை துரிதப்படுத்தவும் முறைப்படுத்தவும் ரயில்வே அமைச்சகத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயலி ஓகேங்களா அதாவது பயணிகளோட குறைதீர்ப்பை வந்து வந்து அதாவது வேகப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துகிற ஒழுங்குபடுத்துவதற்கும் ரயில்வே அமைச்சகத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயலி தான் இந்த ரயில் மதத் மூட நம்பிக்கைக்கு எதிராக சன்ஸ்கர் என்ற விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்ட்டுறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஸோ சன்ஸ்கார் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு திட்டம் என்ன அப்படின்னா மூடநம்பிக்கை எதிரான ஒரு விழிப்புணர்வு திட்டம் இது தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு அசாம் இதர பிற்படுத்தப்பட்டோர் துணை வகைப்பாட்டை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் ஸோ இதர பிற்படுத்தப்பட்டோர் துணை வகைப்பாட்டை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ஜி ரோஹிணி நிதி ஆயோக்கின் விரிவான நீர் மேலாண்மை குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் ஸோ நிதி ஆயோக்கர்களே அதோட விரிவான நீர் மேலாண்மை குறியீட்டுல முதலிடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடித்துள்ள மாநிலம் ஏதோனா குஜராத் தி இவோரி த்ரோன் குரோனிக்கல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ட்ராங்கோர் என்ற நூலின் ஆசிரியர் ஸோ தி இவோரி த்ரோன் குரோனிக்கல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ட்ரிவாங்கூர் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மனு எஸ் பிள்ளை ஓகேங்களா மனு எஸ் பிள்ளை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான சாகித்ய அகாதமி யுவா புரஸ்கார் விருது வந்து இந்த நூலுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான சாகித்ய அகாதமி யுவா புரஸ்கார் விருது ஃபெமினா மிஸ் வேர்ல்ட் ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ ஃபெமினா மிஸ் இந்தியா வேள் டூ தௌசண்ட் எயிட்டீன் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனு கீர்த்தி வாஸ் ஓகேங்களா அனு கீர்த்தி வாஸ் வந்து தமிழத்தைச் சேர்ந்தவங்க ஆனால் திருச்சி சேர்ந்தவங்க ஓகேங்களா சிக்கிம் மாநில விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஸோ சிக்கிம் மாநிலத்தோட விளம்பர தூதராக நியமித்துள்ள யாருன்னா ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மாநிலம் முழுமைக்கும் பசுமை பரப்பை அதிகரிக்க ஐ ஹரியாலி என்ற திறன்பேசி செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் ஸோ ஐ ஹரியாலி அப்படிங்கிறது ஒரு திறன்பேசி செயலி என்ன அப்படிங்கிறதுனா பசுமை பறிப்பை அதிகரிக்கிறதுக்காக இந்த ஐ ஹரியாலி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனா பஞ்சாப் மாநிலம் தமிழகத்தில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் மதுரை தோப்பூரில் அமைய உள்ளது ஸோ எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு இல்லையா தமிழகத்தில் வந்து மதுரைக்கு பக்கத்தில் உள்ள தோப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து அமைய இருக்குது சூரிய சக்தி கிஷான் யோஜனா ஸோ சக்தி கிஷான் யோஜனா அல்லது எஸ்கே ஒய் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி விவசாய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஸோ சூரிய சக்தி விவசாய திட்டம் ஓகேங்களா இந்த திட்டத்தை வந்து தொடங்கியுள்ள மாநிலம் இது அப்படினா குஜராத் ஓகேங்களா எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான பாடத்திட்டம் ஸோ எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான பாடத்திட்டம் அதாவது மகிழ்ச்சியில் தனி ஒரு கிளாஸ் அதாவது ஹாப்பினஸ் கரிக்குலா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து தொடங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி இந்தியாவின் முதல் அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் இந்தியாவோட முதல் அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் எது அப்படின்னா பெங்களூர் ஸோ பெங்களூரில் வந்து இவேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது அதை வந்து கழிவு அதாவது அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் ஸோ மறுசுழற்சி பண்ணுறக்கூடிய மையம் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் தொடங்கிருக்காங்க கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஏழை குடும்பங்களின் நிலுவையில் உள்ள மின்சார கட்டணத்தை தள்ளுபடி செய்ய சம்பல் என்னும் திட்டம் அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் ஸோ சம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர் மற்றும் ஏழை குடும்பங்களோட அதாவது கரண்ட் பில் கட்டுவாங்க இல்லையா அந்த கட்டில் கட்டுறதுல நிலுவில இருக்கிற தள்ளி தொகை வந்து தள்ளுபடி பண்ணுற திட்டம் தான் இந்த சம்பல் திட்டம் ஓகேங்களா எந்த மாநிலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் ஸோ இந்தியாவோட முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் அப்படின்னா சத்யஸ்ரீ ஓகேங்களா இத்தாலி செஸ் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த பிரஜானந்தா இளைய கிராண்ட் மாஸ்டர் தகுதியை பெற்று சாதனை படுத்துள்ளார் ஸோ இத்தாலி செஸ் போட்டியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரஜானந்தா அப்படிங்கிற பன்னிரெண்டு வயது சிறுவன் வந்து இளைய கிராண்ட் மாஸ்டர் தகுதியை பெற்று சாதனை படுத்திருக்காங்க தேர்தல் நடத்தை விதிமுறல் குறித்து பொதுமக்கள் புகார் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்து உள்ள செயலியும் ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கு அந்த அந்த விதிமுறல் கொடுத்து பொதுமக்களுக்கு புகார் செய்வதற்காக ஒரு ஆப் வந்து தொடங்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன ஆப் அப்படின்னா சி விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப் அதாவது சிட்டிசன் சிட்டிசன் விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஸோ இது வந்து நூறு நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து பதில் அளிச்சிருவாங்க ஓகேங்களா நீங்கள் புகார் பண்ண நூறு நிமிஷத்துக்குள்ளே பகி பதில் அளிச்சுருவாங்க உலகின் மித் முதல் மின்னணு கலை அருங்காட்சியகம் ஸோ உலக உலகத்தோட முதல் மின் அணு கலை அருங்காட்சியகம் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஜப்பான் நல்லா தொடங்கியிருக்காங்க இந்தியாவின் முதல் உலகளாவிய இடம்பெயராற்றல் உச்சி மாநாடு ஸோ இந்தியாவோட முதல் உலகளாவிய இடம்பெயராற்றல் உச்சி மாநாடு எங்கே அப்படின்னா டெல்லியில் நடக்குது ஸோ நிதி ஆக்கள் வந்து இந்த மாநாடு வந்து நடத்தப்பட்டுருது ஸோ இந்த இந்த உலகளாவிய இடம்பெயராற்றல் உச்சி மாநாடுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம் அப்படின்னா மூவ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மூ குளோபல் மொபிலிட்டி சம்மிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஊட்டச்சத்தின்மையை ஒழிக்க போசான் அபியான் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் ஸோ போசான் அபியான் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஊட்டச்சத்தின்மையை வந்து ஒளிக்கிறதுக்காக ஒரு திட்டம் இதை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா குஜராத் மாநிலம் தேசிய பசுமை தீர்ப்பாத்தின் புதிய தலைவர் ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாத்தோட புதிய தலைவர் யார் அப்படின்னா ஆ ஆதர்ஷ்குமார் கோயல் அதிநவீன உள்நாட்டு வான் போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு அமைய உள்ளடம் ஸோ அதிநவீன உள்நாட்டு வான் போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு வந்து அமைய இருக்கிற இடம் எதுவும் அப்படின்னா ஹைதராபாத் இதுனா ஹைதராபாத்தில் உள்ள பேகம்பேட்டை வானூர்தி நிலையம் தான் இந்த அதிநவீன உள்நாட்டு வான் போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு வந்து அமைய இருக்கிற இடம் பதினேழாவது உலக சம்ஸ்கிருத மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னா கனடா நிகலாண்டின் கோல்டு மேன் புக்கர் விருது ஸோ நிகலாண்டின் கோல்டு மேன் புக்கர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைக்கேல் ஒண்டாட்ஜே அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அறிஞர் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தி இங்கிலீஷ் பேஷன் அப்படிங்கிற நூலுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தி இங்கிலீஷ் பேஷன் அப்படிங்கிற நூலுக்காக கொடுத்துருக்காங்க உலகின் மிகப்பெரிய செல்போன் தொழிற்சாலை ஸோ உலகத்தோட மிகப்பெரிய செல்போன் தொழிற்சாலை எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நொய்டா அதாவது உத்தரப்பிரதேசில் நொய்டா அப்படிங்கிற பிளேஸ்ல தொடங்கியிருக்காங்க எந்த நிறுவனம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சாம்சங் நிறுவனம் நெகலாண்டின் மாநில வணிக சீர்திருத்த மதிப்பீட்டின்படி தொழில் தொடங்க எளிதான மாநிலங்கள் தரவரிசை பட்டியலில் முதல் இடம் ஸோ நெகாலாண்டின் மாநில வணிக சீர்திருத்தின்படி தொழில் தொடங்க தொடங்கறதுக்கு ஏற்ற இடம் அதாவது எளிதான மாநிலங்கள் தரவரிசை பட்டியலில் வந்து முதலிடம் வந்து எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னா ஆந்திரப்பிரதேச மாநிலம் தமிழகத்தில் முதல் முறையாக பாரம்பரிய மலர்கள் மகத்துவ மையம் அமைய உள்ள இடம் ஸோ தமிழகத்தில் முதல் முறையாக பாரம்பரிய மலர்கள் மகத்துவ மையம் வந்து அமைய உள்ள இடம் பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா உணவகம் தொடங்கியுள்ள மாநிலம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் இருக்குல்லையா அது மாதிரி அண்ணா உணவகம் அப்படின்னு ஒரு உணவம் தொடங்கியிருக்காங்க எந்த மல்லம் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் மின்சார இழப்புகளை தவிர்ப்பதற்கு ஒரு விவசாயி ஒரு மின்மாற்றி திட்டம் ஸோ ஒரு ஒரு விவசாயி ஒரு மின்மாற்றி அப்படிங்கிற திட்டத்தை வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்துருக்காங்க எந்த காரணத்துக்காக அப்படின்னா மின்சார இழப்புகளை வந்து தவிர்ப்பிருக்காங்க ஐ எம் நாட் அப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ் ஐஎம் நாட் அப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ் என்ற திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷை பற்றி ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயத்தை ஐ ஐஎம் நாட் அப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த மாநிலம் அப்படின்னா ஹரியானா நிகலாண்டின் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு ஸோ பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னா நேபாளம் நேபாளத்தில் உள்ள இந்த மாநாடு நடந்துச்சு இந்த பிம்ஸ்டெக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கார்பரேஷன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெண்கள் ஒற்றையர் பிரிவில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் ஸோ விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ஏஞ்சலி ஹெர்பர் இந்தியாவின் முதல் பசுமை வெளி திறன் பயிற்சி மையம் ஸோ இந்தியாவோட முதல் பசுமை வெளி திறன் பயிற்சி மையம் வந்து எங்கே அப்படின்னா ஒடிஷா மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அதாவது புவனேஸ்வர் அருகே உள்ள பராங்கா அப்படிங்கிற பிளேஸ் வந்து தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபிஃபா உலகக்கோப்பையில் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபிஃபா உலகக்கோப்பையில் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லூகா மெட்ரிக் அப்படிங்கிற ஒரு வீரர் கொடுத்துருக்காங்க குரேஷிய நாட்டை சேர்ந்தவங்க குரேஷிய நாட்டோட கேப்டன் அப்படிங்களாம் கால்பந்து அணியோட கேப்டன் அப்படிங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தங்க காலனி விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாரிகேன் ஹாரிகேன் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க எட்டாவது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் சந்திப்பை நடத்தும் நாடு ஸோ எட்டாவது சுகாதார அமைச்சர்கள் சந்திப்பை நடத்தும் அதாவது பிரிக்ஸ் சுகாதார அமைப்பை சந்திப்பை நடத்தும் நாடு எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் டர்பன் நகரத்தில் வந்து இந்த பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் சு சந்திப்பு மாநாடு வந்து நடக்குது மத்திய அரசால் டெல்லியில் நிறுவப்பட்டுள்ள மிகவும் மேம்படுத்தப்பட்ட காற்றின் தரம் மற்றும் வானிலை முன்காணிப்பு முன்கணிப்பு அமைப்பு ஸோ மத்திய அரசால் டெல்லியில் நிறுவப்பட்டுள்ள மிகவும் மேம்படுத்தப்பட்ட காற்றின் தரம் மற்றும் வானிலை முன்கணிப்பு அமைப்பு என்ன அப்படின்னா சஃபர் ஸோ சஃபருக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்டு வெதர் ஃபார்கேஸ்டிங் ஓகேங்களா சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்டு வெதர் ஃபார்கேஸ்டிங் பாகிஸ்தான் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ பாகிஸ்தானோட முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா தஹிரா சப்தார் ஓகேங்களா தஹிரா சப்தார் அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க இவங்க வந்து பலூசிஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு எஃப்வன் ஜெர்மன் கிராண்ட் பிக்ஸ் போட்டியில் வென்றவர் ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டு எஃப்வன் ஜெர்மன் கிராண்ட் ஃபிக்ஸ் போட்டியில் வென்றவர் யார் அப்படின்னா லெவிஸ் ஹேமில்டன் இது வந்து ஒரு கார் பந்தய போட்டி ஓகேங்களா லெவிஸ் ஹேமில்டன் பத்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஸோ பத்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பெர்க் அப்படிங்கிற நகரத்தில் வந்து நடக்குது ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பிளனேஷன் அதாவது எந்தெந்த நாடுலாம் இருக்குது அப்படின்னு பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா ஜி ஃபார் சீனா எஸ் ஃபார் தென்னாப்பிரிக்கா அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஓகேங்களா பதினெட்டாவது யூனிசெஃப் சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவை நடத்தும் நகரம் ஸோ பதினெட்டாவது யூனிசெஃப் சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவை நடத்தும் நகரம் எது அப்படின்னா கொல்கத்தா ஓகேங்களா கல்கத்தா பசுமை மகாநதி திட்டம் ஸோ பசுமை மகாநதி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐந்து கோடிக்கும் அதிகமான மரக்கன்று நடும் திட்டம் தான் இந்த பசுமை மகாநதி திட்டம் எந்த மாநிலம் கொண்டு வந்து அப்படின்னா ஒடிஷா சஞ்சார் காந்தி திட்டம் ஸோ சஞ்சார் காந்தி திட்டம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா திறன்பேசி அதாவது மொபைல் கொடுக்குற திட்டம் தான் இந்த சஞ்சார் காந்தி திட்டம் ஸோ எந்த மாநிலத்தில் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராமன் மகசேசே விருது வென்ற இந்தியர்கள் ஸோ ராமன் மகசேசே விருது வென்ற இந்தியர்கள் யார் யாரும் பார்த்தீங்கன்னா பரத் வத்வானி ஓகேங்களா பரத் வாத்வானி மற்றும் சோனம் வாங் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா என்ன காரணத்துக்காக அப்படின்னா பரத் வாத்வானிக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இது வந்து ஆதரவு தெரிவித்து விழிப்புணர்வு போராட்டம் நடத்திருக்காரு ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பரத் வாத்வானி கொடுத்துருக்காங்க சோனம் வாங்ஷுக் எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கல்வியை சீரமைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த காரணத்துக்காக ராமன் மகசேசே விருது வந்து கொடுத்துருக்குறாங்க ஆசிய நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் மகசேசை விருது வந்து கொடுத்துருக்குறாங்க இந்திய சர்வதேச விளம்பர சங்கத்தின் ஆண்டின் சிறந்த விளம்பரதாரர் விருது ஸோ இந்திய சர்வதேச விளம்பர சங்கத்தோட ஆண்டின் சிறந்த விளம்பரதாரர் விருது வந்து எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமுல் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க கோ வாட்ஸ் கோ வாட்ஸ் தேட் அப்படிங்கிற ஒரு செயலி இது என்ன அப்படிங்கிறது அப்படின்னா தொலைபேசி சுற்றுலா வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த செயலி வந்து எந்த மாநிலத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா சண்டிகர் மாநிலத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க மூன்றாவது பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற இந்திய திரைப்படம் ஸோ மூன்றாவது பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது அப்படின்னா நியூட்டன் இருபத்தி நான்காவது ராஜீவ்காந்தி சத்பவனா விருது ஸோ இருபத்தி நான்காவது ராஜீவ்காந்தி சத்பவனா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ணா காந்தி அப்படிங்கிறவங்களும் கொடுத்துருக்காங்க உயிரி எரிபொருள் கொள்கை ஸோ உயிரி எரிபொருள் கொள்கை நடைமுறைப்படுத்தும் முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் ஃபீல்ட்ஸ் பதக்கம் ஸோ ஃபீல்ஸ் பதக்கம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்ஷய் வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க முக்கிய மந்திரி யுவ நேஷ்டம் ஸோ மந்திரி யுவ யுவ நேஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உதவித்தொகைங்களா தொகைங்களா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை அளிக்கிற திட்டம் தான் இந்த மந்திரி யுவ நேஷ்டம் எந்த மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் கன்னியாகுமரியில் நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் சிறிய விண்கலம் உள்பட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஐஎஸ்ஆர்ஓ சார்பில் விஞ்ஞான பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஸோ கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் வந்து சிறிய விண்கலம் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு விஞ்ஞான பூங்கா வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து அமைக்கிறாங்க ஹான் நாட் ஓகே ஸோ ஹான் நாட் ஓகே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பரப்புரை வந்து தொடங்கியுள்ள மாநிலம் இது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம் ஸோ ஒளி மாசுபாட்டை அதாவது சவுண்ட் மாசுபாட்டை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஹான் நாட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பரப்புரை வந்து தொடங்கியிருக்காங்க மைத்ரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ மைத்ரி டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே அப்படின்னு இந்தியா மற்றும் தாய்லாந்து அப்படிங்கிற இரு நாடுகளுக்கிடையே இந்த மைத்ரி டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி தொடங்கியிருக்காங்க பெண்கள் ஒற்றையர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஸோ பெண்கள் ஒற்றையர் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா சீனெலாம் நடக்குது ஓகேங்களா இதில் யார் இந்த சாம்பியன்ஷிப் வாங்கினா அப்படின்னா கரோலினா மெரின் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க இவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க பதினான்காவது மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வென்ற நாடு ஸோ பதினான்காவது மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கியில் வென்ற நாடு எது அப்படின்னா நெதர்லாந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ புதுசாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா விஜயா காமலேஷ் தகில் ரமணி ஓகேங்களா தகில் ரமணி அப்படிங்கிறோட நியமிச்சிருக்காங்க உலகின் முதல் அனல் மின்கல ஆலை ஸோ உலகத்தில் முதல் அனல் மின்கல ஆலை அதாவது தெர்மல் ஓகேங்களா தெர்மல் பேட்ரி ஃபேக் ஃபேக்ட்ரி வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஓகேங்களா இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஸோ ட்ராய் அப்படிங்கிற அமைப்போட தலைவர் யார் அப்படிங்கன்னா ராம் சேவாக் வர்மா அப்படிங்கிறவங்க இந்த ட்ராயோட தலைவராக நியமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜகார்த்தாலா நடந்துச்சு இல்லையா அங்கே தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா ஈடி திருவியில் நீரஜ் சோப்ரா சொத்து பதிவு செய்வதற்கு உடனடி சேவை முறையை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் ஸோ சொத்து பதிவு செய்வதற்கு உடனடி சேவை முறையை வந்து அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் வன உயிரின பாது பாதுகாப்புக்காக இந்தியாவின் முதலாவது மரபணு வங்கி ஸோ வன உயிரின பாதுகாப்புக்காக இந்தியாவோடய முதலாவது மரபணு வங்கி எது அப்படின்னு ஐதராபாத்தில் தொடங்கியிருக்காங்க ஐநா மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவர் ஸோ ஐநா மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவர் யார் அப்படின்னா மிசல் ஃபார்ச்சுலேட் ஓகேங்களா மிசல் ஃபார்ச்சுலைட் அப்படிங்கிறவங்களா ஐநா மனித உரிமை ஆணையத்தோட புதிய தலைவராக நியமிச்சுக்கிறாங்க கேரளாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இந்திய இராணுவம் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை ஸோ கேரளாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இந்திய இராணுவம் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை பெயர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சாயோக் சூரிய சூரியனை ஆய்வு செய்வதற்காக நாசா விண்வெளி நிறுவனம் அனுப்பியுள்ள விண்கலம் ஸோ சூரியனை ஆய்வு செய்வதற்காக முதல் முறையாக நாசா விண்வெளி நிறுவனம் அனுப்பியுள்ள விண்கலம் என்ன அப்படின்னு ஃபார்க்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க முக்கியமாக பார்க்கர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பார்க்கர் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஞ்ஞானி பெயர் ஓகேங்களா உயிரோடு இருக்கிற விஞ்ஞானி பெயர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள நிகலாண்டின் வாழத்தகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் ஸோ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நிகலாண்டில் வாழத்தகுந்த நகரங்களின் பட்டியல் இருக்காங்க அதில் முதலிடம் எந்த எந்த நகரம் அப்படின்னா புனே நகரம் வந்து வெளியேற்ற இந்த முதலிடத்தை பெற்றுக்குது ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரோஜர்ஸ் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரோஜர்ஸ் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ரஃபேல் நடால் இந்திய ரயில்வேக்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டு தூய்மை ஆய்வறிக்கையில் ஏ ஒன் பிரிவில் தூய்மையான ரயில் ரயில் நிலையம் ஸோ இந்திய ரயில்வேக்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டு தூய்மை ஆகியிருக்கிற ஏ ஒன் பிரிவில் தூய்மையான ரயில் நிலையம் எது அப்படின்னா ஜோத்பூர் ரயில் நிலையம் இந்திய அரசின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பரப்புரைக்கான விளம்பர தூதர் ஸோ இந்திய அரசோட சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வுக்கான பரப்புரைக்கான விளம்பர தூதர் ஆடு அப்படின்னா அக்ஷயகுமார் நீங்கள் டிவியில் இந்த ஆடு பார்த்துருப்பீங்க அக்ஷய்குமார் அதாவது போக்குவரத்து விழிப்புணர்க்காக ஒரு ஆட்டில் வருவார் இந்திய பெண்கள் தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸோ இந்திய பெண்கள் தேசிய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரமேஷ் பவார் அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதத்தை ஊட்டச்சத்து மாதமாக அறிவித்துள்ள மாநிலம் ஸோ செப்டம்பர் மாதத்தை ஊட்டச்சத்து மாநிலமாக அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் தமிழகத்தில் துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது ஸோ தமிழகத்திலேயே துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ முத்துமாரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிறுத்தை புள்ளியை தன் மகளை காப்பாற்றுக்காக விரட்டிடுறாங்க ஸோ தனியார் என்னன்னு வரட்டிருக்காங்க ஸோ அந்த காரணத்துக்காக த துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதுன்னு கொடுத்துருக்காங்க சிறந்த மாநகராட்சியாக எந்த அதாவது தமிழ்நாட்டில் சிறந்த மாநகராட்சியாக யாரை தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு திருப்பூர் மாவட்டத்தை வந்து தெரிஞ்சுட்டுருக்காங்க அதாவது திருப்பூர் மாநகராட்சி தெரிஞ்சுட்டுருக்காங்க இதுக்கு வந்து பரிசு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பரிசு கொடுப்பாங்க அடுத்து சிறந்த நகராட்சியாக எதை தந்திருக்காங்க அப்படின்னா கோவில்பட்டி அதாவது தூத்துக்குடியில் உள்ள கோவில்பட்டி நகராட்சி வந்து தேர்ந்தெடுக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பாங்க சிறந்த பேரூராட்சி வந்து ஜலகண்டபுரம் அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி தேர்ந்திருக்காங்க இதுக்கு பத்து லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பாங்க இருபத்தி நான்காவது உலக தத்துவ மாநாடு ஸோ இருபத்தி நான்காவது உலக தத்துவ மாநாடு வந்து எங்கே நடந்துச்சோம்னா பெய்ஜிங் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்துச்சு இந்த பெய்ஜிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சீனா நாட்டில் வந்து இருக்குது நாட்டின் மூன்றாவது ஏவுகணை ஏவுதளம் ஸோ நாட்டின் மூன்றாவது ஏவுகணை ஏவுதளம் எங்கே அமையப்போகுது அப்படின்னா குலசேரன் பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியாக அமையப்போது இந்த குலசேரன் பட்டினம் வந்து தூத்துக்குடி இருந்து இருக்குது இன்னும் வந்து அதிகாரபூர்வமான தகவல் இல்லை மாலி புதிய அதிபர் ஸோ மாலியோட புதிய அதிபராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ராஹிம் பூபக்க கெய்டா ஓகேங்களா பதினோராவது உலக இந்தி மாநாடு ஸோ பதினோராவது உலக இந்திய மாநாடு எங்கே நினைச்சோம்னா ஃபோர்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்திருக்கு இந்த ஃபோர்ட் லூயிஸ் வந்து மொரிஷியஸ் நாட்டை சேர்ந்தது ஐநா முன்னாள் தலைமைச் செயலாளர் ஸோ ஐநா முன்னாள் தலைமைச் செயலாளர் வந்து அதாவது இதுக்கு முன்னால் தலைமைச் செயலாளராக இருந்தார் யார் அப்படின்னா கோபி அண்ணன் அப்படிங்கிறவங்க மறைஞ்சிட்டாங்க ஓகேங்களா ஆகஸ்ட் பதினஞ்சில் மற ஆகஸ்ட் பதினெட்டில் மறைஞ்சிட்டாங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா கானா நாட்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கே அரோரா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழக விசாக விசாகா குழு தலைவர் ஸோ தமிழக விசாகா குழு தலைவர் விசாக அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்க்கு உள்ளானாங்கன்னா அதை விசாரிக்கிற குழு தான் இந்த விசாகா குழு இந்த விசாகா குழுக்கோட தலைவர் யார் அப்படின்னா சீமா அகர்வால் இவங்க வந்து ஒரு டிஜிபி ஓகேங்களா அஞ்சலகங்களில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்குவதில் நாட்டில் முதல் மாநிலம் ஸோ சுவன்யா சமிருதி யோஜனா இந்த யோஜனா திட்டத்தின் கீழே கணக்கு தொடங்குவதில் அக்கௌண்ட் ஓப்பன் நாட்டின் முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் புதிய ஆளுநர் ஜம்மு காஷ்மீரோட புதிய ஆளுநரை யாரை நியமிச்சுக்காங்க அப்படின்னா சத்யபால் மாளிகை நியமிச்சிருக்கிறாங்க மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவாக சத்தீஸ்கர் மாநிலம் புதிய தலைநகருக்கு அடல் நகர் என்று பெயர் மாற்றம் செய்ய உள்ளது ஸோ மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட நினைவா சத்தீஸ்கர் மாநிலத்தோட புதிய தலை அதாவது இப்போ உள்ள தலைநகர் அப்படின்னா நயார் ராய்பூர் இந்த நயார் ராய்பூருக்குரிய பெயர் வந்து அடல் நகர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்ய உள்ள உயிருக்கிறாங்க சமீபத்தில் சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற வீராங்கனை ஸோ சமீபத்தில் சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற இந்திய வீராங்கனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இந்திய வீராங்கனை யார் அப்படின்னா ஜூலன் கோஸ்வாமி பியாண்ட் த லைன்ஸ் பியாண்ட் த லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சுயசரிதை ஓகேங்களா இது யாரோட சுயசரிதை அப்படின்னா சுல்தீப் நையார் அப்படிங்கிற சுயசரிதை இவர் வந்து பத்திரிகை துறையை வந்து சேர்ந்தவங்க இவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மறைஞ்சிட்டாங்க பிம்ஸ்டெக் அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு ஸோ பின் பிம்ஸ்டெக் அமைப்போட நான்காவது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா காத்மாண்டு அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்துச்சு நேபாள தலைநகர் காத்மாண்டில் நடந்துச்சு ஓகேங்களா தமிழகத்தில் நெகிழி தடை ஸோ தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை வந்து எப்போலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது ஓகேங்களா உயிரி எரிபொருளால் இயங்கும் இந்தியாவின் முதல் சோதனை விமானம் ஸோ உயிரி எரிபொருளால் இயங்குகிற இந்தியாவோட முதல் சோதனை விமானம் எது அப்படின்னா போம்பர் டியர் க்யூ ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த போம்பர் டியர் க்யூ ஃபோர் ஹண்ட்ரட் இந்த விமானத்தை வந்து எந்த நிறுவனம் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த சோதனை விமானம் வந்து எங்கேருந்து எங்கே முதன் முதலியாக சோதனைப்படுத்தப்பட்டது அப்படின்னா டேராடூன் டு டேராடூன் டு டெல்லிக்கு வந்து முறையாக சோதனைப்படுத்தப்பட்டது மூன்றாவது இந்திய பெருங்கடல் மாநாடு ஸோ மூன்றாவது இந்திய பெருங்கடல் மாநாடு வந்து ஹனோய் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்துச்சு வியாட்நாம் நாட்டை சேர்ந்தது இந்த ஹனோய் நகரம் வந்து வியாட்நாம் நடை சேர்ந்தது தேசிய நல்லாசிரியர் விருது ஸோ தேசிய நல்லாசிரியர் வந்து தமிழகத்தில் இருந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க யார் அப்படிங்கிறதுனா சதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கொடுத்துருக்காங்க ஒரு தலைமை ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலுமிச்சம்பட்டி தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் பதவி வைக்கிறாங்க ஐநா அவையின் உ உதவி பொதுச் செயலாளராகவும் நியூயார்க்கில் உள்ள அந்த அமைப்பின் சூழல் திட்டத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளவர் ஸோ ஐநா அவையோட உதவி பொதுச் செயலாளராகவும் நியூயார்க்கில் உள்ள அந்த அமைப்போட சூழல் திட்டத்தின் த தலைவராகவும் நியமிக்கப்பட்டாலும் யார் அப்படின்னா சத்யா திரிபாதி நெகலாண்டின் ஆசிய கலாச்சார மையத்தின் கேம் சேஞ்சர் ஆஃப் த இயர் விருது ஸோ நிகலாண்டின் ஆசிய கலாச்சார மையத்தின் கேம் சேஞ்சர் ஆஃப் த இயர் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திரா நூயி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இந்திரா நூயி பெப்சிகோ நிறுவனத்தோட சிஇஓவாக இருந்தவங்க பிரான்சில் நடந்த ஃபிஃபா டூ தௌசண்ட் எயிட்டீன் மகளிர் உலகக்கோப்பையில் வென்ற நாடு ஸோ ஃபிஃபா டூ தௌசண்ட் எயிட்டீன் மகளிர் கோப்பையில் வென்ற நாடு எது அப்படின்னா ஜப்பான் ஸோ மகளிரா ஆடாவரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் போடுங்க ஓகேங்களா தேசிய விளையாட்டு தினம் தேசிய விளையாட்டு தினம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடுறாங்க எந்த காரணத்துக்காக அந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த நாள் தான் தயான் சந்த் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ஹாக்கி வீரர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜிம்பாவே நாட்டின் புதிய அதிபர் ஜிம்பாவே நாடோட புதிய அதிபர் யார் அப்படின்னா எமோசன் நங்கக்வா ஓகேங்களா முதலாவது சார்க் விவசாய ஒத்துழைப்பு வணிகக் கூட்டத்தை நடத்தும் நாடு ஸோ முதலாவது சார்க் விவசாய ஒத்துழைப்பு வணிகக் கூட்டத்தை நடத்துகிற நாடு எது அப்படின்னா நேபாளம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஹெப்தலான் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் ஸோ ஹெப்தலான் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது அந்த போட்டி வந்து ஏழு ஏழு பிரிவில் வந்து உள்ளடக்கிது ஓகேங்களா ஏழு போட்டியில் வந்து உள்ளடக்குது அதாவது தடகள போட்டியில் வந்து ஏழு போட்டியில் உள்ளடக்கிது அதுதான் இந்த ஹெர்தலான் போட்டி இந்த போட்டியில் வந்து முதல் முறையாக இந்திய நம்ம இந்திய வீராங்கனை ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க தங்கம் பண்ணிருக்காங்க யார் அப்படின்னா சொப்னா பர்மன் ஐந்தாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டிற்கு தலைமையேற்றுள்ள நாடு ஸோ நான்காவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நேபாளத்தில் உள்ள காத்மெண்ட் நடந்துச்சு அடுத்து ஐந்தாவதாக பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வந்து எங்கே நடக்க இடக்க நடக்கப்போகுது அப்படின்னா இலங்கை நாட்டில் வந்து நடக்கப்போகுது பாகிஸ்தான் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பாகிஸ்தானோட முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை யாரை நினைச்சிருக்காங்க அப்படின்னா தஹீரா சப்தார் ஸோ ஒரு சில சியை வந்து ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா அது முக்கியமான சியாக தான் இருக்கும் நான்காவது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டை உள்ள நாடு ஸோ நான்காவது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டை வந்து நடத்த உள்ள நாடு எது அப்படின்னா நெதர்லாந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ராமன் மகசேசை விருது வென்ற இந்தியர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராமன் மகேசேஷ விருது வென்ற இந்தியர்கள் யார் ரா பரத் வாத்வானி மற்றும் சோனம் வாங் ஓகேங்களா ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக விசாரிக்கும் குழுவின் தலைவர் ஸோ ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக விசாரிக்கிற குழுவோட தலைவர் அப்படின்னா தருண் அகர்வால் சோ முன்னாள் நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருதினை வென்றவர் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துக்க மாட்டீங்க ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருதினை வென்றவர் யார் அப்படின்னா ரிகாகோ ஐகி அப்படிங்கிற ஒரு நீச்சல் வீராங்கனை வந்து வாங்கியிருக்காங்க இவங்க வந்து ஜப்பான் அட்டை சேர்ந்தவங்க பதினெட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடி ஏந்தி சென்றவர் ஸோ இந்த கேள்வி பார்க்குறப்ப நிறைவு விழாவா தொடக்க விழாவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தொடக்க விழாவில் நீரஜ் சோப்ரா வந்து இந்திய தேசிய கொடி ஏந்தி தலைமை ஏறி செஞ்சிருப்பாங்க இறுதி நிறைவு விழாவில் வந்து ராணி ராம்பால் அப்படிங்கிறவங்க அதாவது ஹாக்கி அணியோட கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நம்ம மகளிர் காக்கியணியோட கேப்டன் ராம்பால் மூவிங் ஆன் மூவிங் ஃபார்வேர்ட் எ இன் ஆபீஸ் மூவிங் ஆன் மூவிங் ஃபார்வர்ட் எ இன் ஆபீஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி ஸோ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி நல்லூர் ஸோ ஓகேங்களா சோளிங்க நல்லூர் இந்த தொகுதியில வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த சோழிகள் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது ஓகேங்களா அதே மாதிரி தமிழகத்தில் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி ஸோ தமிழகத்தில் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி என்ன அப்படின்னா துறைமுகம் தொகுதி சென்னையில் உள்ள துறைமுகம் தொகுதி எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு நாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க சர்வதேச பெண்கள் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு நடத்தும் நாடு ஸோ சர்வதேச பெண்கள் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு நடத்தும் நாடு எது அப்படின்னா நேபாளம் நேபாளத்தில் உள்ள காத்மண்ட் நகரத்தில் வந்து இந்த சர்வதேச பெண்கள் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு வந்து நடக்குது ஐக்கிய அரபு அமீரகம் ரெண்டாயிரத்தி இருபதில் செவ்வாய்கொலை ஆய்வு செய்ய ஹோப் என்ற திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது ஸோ ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் செவ்வாய் கொலை ஆய்வு செய்திருக்கா ஹோப் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்த முடிவு செஞ்சுருக்கிறாங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அலைபேசி ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அலைபேசி எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் கொடுக்குறாங்க ஸோ ஒரு சில இதே மாதிரி சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்திலையும் அலைபேசி கொடுப்பாங்க ஓகேங்களா இங்கே வந்து வறுமை கோடி கீழே ஓகேங்களா சர்வதேச விமான போக்குவரத்து உச்சி மாநாடு எங்கே நினச்சி அப்படின்னா புதுடெல்லி பாகிஸ்தான் புதிய அதிபர் பாகிஸ்தானோட புதிய அதிபர் யாரை தந்திருக்காங்க அப்படின்னா ஆரிப் ஆல்வி அப்படிங்கிற தந்திருக்காங்க இவர் வந்து எத்தனாவது அதிபர் அப்படின்னா பதிமூணாவது அதிபர் ஸ்லீனக் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸ்லினக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு இது வந்து ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுக்கு கிடைக்காது அப்படின்னா இந்தியா மற்றும் இலங்கை நாற்பத்தி ஆறாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ நாற்பத்தி ஆறாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ரஞ்சன் கோகோய் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை நியமிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க அக்டோபர் மூணில் வந்து பதவி ஏற்கிறாங்க எந்த பிரிவின் கீழே பதவியேற்கிறாங்க அப்படின்னா பிரிவு நூற்றி இருபத்தி நான்கின் கீழே பதவியேற்கிறாங்க கசு இண்டு ஸோ கசு இண்ட் டூ தௌசண்ட் எயிட்டின் இராணுவ பயிற்சி வந்து எந்த இரு நாடுகள் அப்படின்னா இந்தியா மற்றும் கஜகஸ்தான் இரண்டாவது உலக இந்து மாநாடு ஸோ இரண்டாவது உலக இந்து மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சிக்காக்கோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடக்குது அமெரிக்கா நாட்டில் உள்ள சிக்காக்கோ நகரத்தில் நடக்குது பிஎஸ்என்எல் புதிய விளம்பர தூதர் ஸோ பிஎஸ்என்எலோட புதிய விளம்பர தூதராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா கோம் குச்சண்டை வீராங்கனையை மேரி கோம் வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழாவது துளிப் கோப்பை வென்ற அணி ஸோ ஐம்பத்தி ஏழாவது துளிப் கோப்பை வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா ப்ளூ ஓகேங்களா அதாவது இந்தியா ரெட் இந்தியா பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸ் இருக்கும் அந்த டீமில் வந்து இந்தியா ப்ளூ அப்படிங்கிற டீம் வந்து வாங்கியிருக்காங்க அஸ்ஸாம் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஸோ அசாம் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டு பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஹீமா தாஸ் ஓகேங்களா தி ரூல் பிரேக்கர்ஸ் தி ரூல் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதுனவங்க யார் அப்படின்னா பிரித்தி சனாய் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க ஒடிசா சட்டசபை பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பதின் கீழ் சட்ட மேலவை அமைக்க தீர்மானம் இயற்றியுள்ளது ஸோ சட்ட மேலவை அமைக்கிறதுக்காக தீர்மானம் இயற்றியுள்ள அதாவது ரீசெண்டாக தீர்மானம் அமைத்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா எந்த பிரிவின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழே ஓகேங்களா அஸ்ஸாம் பிரம்மபுத்ரா பீல் ஸோ பீல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவின் மிக நீண்ட சாலை ரயில் பாலம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்தியாவோட மிக நீண்ட சாலை ரயில் பாலம் போகி பீல் இது வந்து எந்த நதியில் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா பிரம்மபுத்ரா நதிக்கரையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க பிரம்மபுத்ரா வந்து எங்கே இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது அமெரிக்க ஓபன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ அமெரிக்க ஓப்பன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா நோவாக் ஜோகோவிச் அப்படிங்கிறவங்க வந்து பட்டம் வென்றிருக்காங்க இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவங்க பனிரெண்டாவது விமான கண்காட்சி ஸோ பன்னிரெண்டாவது விமான கண்காட்சி இதோட பெயர் என்ன அப்படின்னா ஏரோ இந்தியா டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா பெங்களூரில் நடக்க இருக்குது அமெரிக்க ஓப்பன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ அமெரிக்க ஓப்பன் டூ தௌசண்ட் எயிட்டீன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா நவோமி ஒசாகா அப்படிங்கிற ஒரு வீராங்கனை வென்றிருக்கிறாங்க இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க ஐஏஏஎஃப் காண்டினென்டல் போட்டியில் முதல் முறையாக தங்கம் வென்ற இந்திய வீரர் ஸோ ஐஏஏஎஃப் கான்டினென்டல் போட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா செக் குடியரசில் உள்ள ஆஸ்ட்ராவா நகரில் வந்து நடக்குது இதுல முதல் முறையா தங்கமன்ற இந்திய வீரர் அப்படின்னா அர்பிந்தர் சிங் ஓகேங்களா சர்வதேச எழுத்தறிவு தினம் சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் எட்டில் கொண்டாடப்படுது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் என்ற போர் விமானத்திற்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பி சாதனை படுத்துள்ளது இந்திய விமானப்படை ஸோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்துக்கு பார்த்திங்கன்னா நடுவானில் எரிபொருள் நிரப்பி சாதனை படைச்சிருக்காங்க இந்திய விமானப்படை காலநிலை நடவடிக்கை குறித்து உலகளாவிய உச்சி மாநாடு ஸோ காலநிலை நடவடிக்கை குறித்து உலகளாவிய உச்சி மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரில் வந்து நடக்குது யூத் அபியாஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ யூத் அபியாஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா பார்க் மேம்படுத்தப்பட்ட அணு உலை ஸோ பார்க் வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு அணு உலை வந்து மீண்டும் திறந்திருக்காங்க அதாவது அப்சரா யூ அப்படிங்கிற ஒரு அணு உலை வந்து மீண்டும் திறந்துருக்காங்க இதுக்கு முன்னால் அந்த அந்த அப்சரா யூ அப்படிங்கிற ஒரு அணு உலை வந்து மூடி வச்சிருந்தாங்க இப்போ மீண்டும் திறக்கிறாங்க நாட்டில் முதல் முறையாக அத்தியாவசிய சேவைகளை வீட்டிற்கு சென்று வழங்கும் திட்டம் ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக அத்தியாவசிய தேவை வந்து வீட்டிற்கே சென்று வழங்குற திட்டம் வந்து எங்க கொண்டு வந்து புதுடெல்லி மாநில அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நொமாடிக் எலிபண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் எலிபென்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிறது ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு இடையே அப்படின்னா இந்தியா மற்றும் மங்கோலியா இந்த இரு நாடுகளுக்கிடையே இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு சோ இரண்டாவது உலக முதல் முதலீட்டாளர் மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து நடக்க இருக்குது இந்தியாவின் முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் ஸோ இந்தியாவோட முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் வந்து எங்கே அமைய உள்ளது அப்படிங்கிறதுனா குஜராத்தில் அமைய உள்ளது குஜராத்தில் உள்ள வதோரா அப்படிங்கிற நகரால் அமைது இது வந்து தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் மக்களவை நெறிமுறைகள் குழுவின் புதிய தலைவர் ஸோ மக்களவை நெறிமுறைகள் குழுவோட புதிய தலைவர் யார் அப்படின்னா எல்கே அத்வானி ஓகேங்களா எல்கே அத்வானி தான் மக்களவை நெறிமுறைகள் குழுவோட புதிய தலைவர் மகளிர் கிரிக்கெட்டில் முந்நூறு விக்கெட்டுகளை எடுத்து உள்ள முதல் பந்து வீச்சாளர் ஸோ மகளிர் கிரிக்கெட்டில் முந்நூறு விக்கெட்டுகளை எடுத்து உள்ள முதல் பந்துவீச்சாளர் யார் அப்படின்னா ஜூலன் கோஸ்வாமி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தும் நாடு ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டு ஜி டுவெண்ட்டி வர்த்தகம் மற்றும் முதலீட்டு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தும் நாடு எது அப்படின்னா அர்ஜென்டினா ஐநா மனித வள மேம்பாட்டு குறியீடு தரவரிசை ஸோ ஐநா மே மனிதவள மேம்பாட்டு குறியீடு தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு தரவரிசையில் இந்தியா வந்து நூற்றி முப்பதாவது இடத்தை பெற்றுள்ளது இதில் வந்து முதலிடம் எந்த நாடு வகிக்குது அப்படின்னா நார்வே நாடு வந்து முதலிடம் வைக்கிறது சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விஜயா என்ற கடலோர காவல்படை ரோந்து கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ சமீபத்தில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விஜயா அப்படிங்கிற கடலோர காவல்படை ரோந்து கப்பல் வந்து நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த விஜயா அப்படிங்கிற கப்பல் வந்து எல்என்டி நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் பிரத்யேக பூங்கா ஸோ இந்தியாவின் முதல் பிரத்யேக நாய் பூங்கா வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத் நகரத்தில் வந்து தொடங்கிறாங்க இங்கிலாந்து நாட்டிற்கு சொந்தமான நோவா எஸ்ஏ ஆர் மற்றும் எஸ் ஒன் ஃபோர் என்ற இரு புவி கண்காணிப்பு சேர்க்கைக்கோள்களை இந்தியா பிஎஸ்எல்வி சி டூ என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது ஸோ இங்கிலாந்து நாட்டிற்கு சொந்தமான நோவா எஸ்ஏ ஆர் மற்றும் எஸ் ஒன் ஃபோர் இந்த ரெண்டு புவி கண்காணிப்பு செயற்கோள்கள் வந்து இந்தியா வந்து முழு முழுவதும் வணிக ரீதியாக பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தி இருக்குது காற்று மாசுபாடு சரிபார்க்க தொழிற்சாலைகளுக்கு நட்சத்திர மதிப்பீடு அமைப்பை அறிமுகம் செய்துள்ள மாநில அரசு ஸோ காற்று மாசுபாடை வந்து சரிபார்க்கறதுக்காக தொழிற்சாலை வந்து ஸ்டார் குறியீடு அதாவது நட்சத்திர மதிப்பீடு அமைப்பு வந்து அறிமுகம் செய்துள்ள மாநில அரசு எது அப்படின்னா ஒடிசா பரோடா வங்கி தேனா வங்கி விஜயா வங்கி ஆகிய மூன்று வங்கிகளை ஒரே வங்கியாக மாற்ற இந்திய அரசு முடிவு செய்துள்ளது ஸோ ஒரு மூன்று வங்கியை வந்து ஒரே வங்கியாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க எந்தெந்த வங்கிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பரோடா வங்கி தேனா வங்கி விஜயா வங்கி ஹைட்ரஜனால் இயங்கும் உலகின் முதல் ரயில் ஸோ ஹைட்ரஜனால் இயங்குகிற உலகின் முதல் ரயில் வந்து பெயர் என்ன அப்படின்னா கொராடியா இலினட் அப்படி இல் ஐ இலினட் அப்படிங்கிற ஒரு ரயிலை வந்து தொடங்கியிருக்கிறாங்க எந்த நாடு வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா ஜெர்மனி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐட்ரஜனால் இயங்கக்கூடிய உலகின் முதல் ரயில் ஸ்கில் இண்டியா பரப்புரைக்கான விளம்பர தூதர் ஸ்கில் இண்டியா அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தினோட விளம்பர தூதர் யார் அப்படின்னா வருண் தவான் மற்றும் அனுஷ்கா சர்மா இரண்டு பேருமே நடிகர் நடிகைகள் இஸ்ரோ முதல் விண்வெளி தொழில்நுட்ப காப்பகம் ஸோ இஸ்ரோவோட முதல் விண்வெளி தொழில்நுட்ப காப்பகம் அல்லது ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் இது வந்து எங்கே அமைய உள்ளது பார்த்தீங்கன்னா அகர்தலா அப்படிங்கிற நகரத்தில் அமைய உள்ளது இது வந்து திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தது இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் ஸோ இந்தியாவோட முதல் பெண் ஐஏஎஸ் யார் அப்படின்னா அண்ணா ராஜா மல்கோத்ரா இவங்க சமீபத்தில் மறைஞ்சிட்டாங்க ஹெவியா என்றா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ ரவியா இன்ட்ரா டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூட்டு விமானப்படை பயிற்சி எந்த இரு நாடுகள் கிடையாது அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யா டென்சிங் நார்கே விருது ஸோ டென்சிங் நார்கே விருது வந்து எந்த யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ்வி தாரிணி ஸோ ஐஎன்எஸ்பி தாரிணி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கப்பல் ஓகேங்களா இந்த கப்பலில் தான் பெண்கள் பெண்கள் முழுவதும் இந்த கப்பலை இயக்கி உலகத்தை சுற்றி வந்தாங்க ஸோ அந்த ஐஎன்எஸ்பிகா தாரிணிக்கு வந்து டென்சிங் நார்கே விருது வந்து கொடுத்துருக்குறாங்க ராஜீவ் கேல் ரத்னா விருது ஸோ ராஜீவ் கேல் ரத்னா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விராட் கோலி மற்றும் மீராபாய் சானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விராட் கோலி வந்து கிரிக்கெட் வீரர் ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ள திரைப்படம் ஸோ இந்தியா சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ள திரைப்படம் எது அப்படின்னா வில்லேஜ் ராக்ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இது வந்து அசாமி மொழி திரைப்படம் இந்த வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸ் திரைப்படம் வந்து ஆல்ரெடி தேசிய விருது வாங்கியிருக்குது புலிகள் எண்ணிக்கையை இரட்டிப்பு ஆக்கியுள்ள உலகின் முதல் நாடு ஸோ புலிகள் எண்ணிக்கையை வந்து இரட்டிப்பு ஆக்கியுள்ள உலகின் முதல் நாடு எது அப்படின்னா நேபாளம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு ராஞ்சியில் உள்ள ராஞ்சி நகரத்தில் வந்து தொடங்கினாங்க ஸோ செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தொடங்கினாங்க யார் தொடங்கி வச்சா அப்படின்னா பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாங்க செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா செப்டம்பர் இருபத்தஞ்சில் நடைமுறைக்கு வந்தது ஸோ தொடங்கி வச்சது இருபத்தி மூணில் நடைமுறை வந்து இருபத்தஞ்சி மாலத்தீவின் புதிய அதிபர் சோ மாலத்தியோட புதிய அதிபர் யார் அப்படின்னா இப்ராஹிம் முகமது சோலி வந்து எத்தனாவது அதிபர் அப்படின்னா ஏழாவது அதிபர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள நெகராண்டின் எளிய வாழ்க்கைக்கான குறியீடு பட்டியலில் முதல் இடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீன ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கரோலினா மாரின் அப்படி இருக்க இவங்க பட்டம் வென்றாங்க இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய மெட்ரோ ஸோ இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய மெட்ரோ எது அப்படின்னா ஹைதராபாத் மெட்ரோ தான் இரண்டாவது மிகப்பெரிய மெட்ரோ முதல் மெட்ரோ வந்து டெல்லி மெட்ரோ மூன்றாவது மெட்ரோ வந்து சென்னை மெட்ரோ ஓகேங்களா ஃபிஃபா டூ தௌசண்ட் எயிட்டின் சிறந்த கால்பந்து வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூகா மெட்ரிக் குரேஷியா நாட்டை சேர்ந்தவங்க குரேஷியா அணியோட கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் கால்பந்து அணியோட கேப்டன் ஃபிஃபா டூ தௌசண்ட் எயிட்டீன் சிறந்த கால்பந்து வீராங்கனை ஸோ சிறந்த கால்பந்து வீரருக்கும் கொடுத்துருக்காங்க சிறந்த கால்பந்து வீராங்கனை கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா மார்டா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் ஸோ நாகர்கோவில் மா நகராட்சி வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் பழனிசாமி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் வந்து நாகர் நாகர்கோவில் வந்து மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட பதிமூணாவது மகரா மாநகராட்சியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிறைத்துறை சீர்திருத்தம் குழுவின் தலைவர் ஸோ சிறைத்துறை சீர்திருத்தம் குழுவோட தலைவர் யார் அப்படின்னா அமிதவா ராய் சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர்த் விருது ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டின் விருது ஐநா அமைப்பு வந்து கொடுக்குறாங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி இந்தியா சார்பில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரைகோ ரைகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விண்கலில் ரைகோ அப்படிங்கிறது ஒரு விண்கல் ஓகேங்களா ஆஸ்டைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரைகோ அப்படிங்கிற விண்கல்லில் ஆய்வு செய்ய ஜப்பான் நாடு வந்து பார்த்திங்கன்னா ஹாயா பூசா டூ அப்படிங்கிற ரெண்டு ஆளில்லா விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க பொலிவுறு நகரங்கள் கண்காட்சி ஸோ பொலிவுறு நகரங்கள் கண்காட்சி இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டின் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடக்குது இந்த ஜெய்ப்பூர் நகரம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தது இந்தியாவின் முதல் பல்திறன் பூங்கா ஸோ இந்தியாவோட முதல் பல்திறன் பூங்கா வந்து எங்கே தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா போபால் அதாவது நிறுவப்பட உள்ளது அப்படின்னு இருக்காங்க போபால் அதாவது நகரத்தில் வந்து நிறுவப்பட இருக்குது போபால் நகரம் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்தது பெண் தீயணைப்பாளர் பதவி உருவாக்க உள்ள மாநிலம் ஸோ எப்பயுமே தீயணைப்பாளர்கள் வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க ஸோ பெண்களுக்குன்னு தனியாவது தீயணைப்பாளர் பதவி வந்து உருவாக்க உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா மாநிலம் டைம்ஸ் உலகளாவிய பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனம் ஸோ டைம்ஸ் உலகளாவிய பல்கலைக்கழக வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்குரிய தரவரிசைப் பட்டியல் வந்து வெளியிட்டுருக்காங்க அதாவது சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி தரவரி தரவரிசை பட்டியலில் வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் இந்தியாவிலே சிறந்த கல்வி நிறம் எது அப்படின்னா அதாவது இந்தியாவில் சிறந்த கல்வி நிறுவனம் எது அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் ஓகேங்களா இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூர் இது வந்து இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு இடத்துக்குள்ளே வந்துச்சு ஓகேங்களா இந்த கல்வி நிறுவனம் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு ப இராங்குள்ள போய் போயிருக்குது மற்ற எந்த கல்வி நிறுவனமும் போகலை ஓகேங்களா இந்தியாவின் முதல் மெத்தனால் அடிப்படையில் மாற்று சமையல் எரிபொருள் அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் ஸோ இந்தியாவில் முதல் மெத்தனால் அடிப்படையில் மாற்று சமையல் எரிபொருள் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எதுவும் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் ஓகேங்களா பிஎஸ்எஃப் புதிய தலைவர் ஸோ பிஎஸ்எஃப்போட புதிய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ரஜினிகாந்த் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட ஜனவரி டு செப்டம்பர் வரை உள்ள முக்கிய நடப்புகள் ஃபுல்லாக முடிஞ்சுச்சு ஸோ இதுக்குரிய பிடிஎஃப் வந்து கீழே டி கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபுல் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ